நண்பர்களே, விவசாயிகளின் நலனுக்காக அரசு எப்பொழுதும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இப்பொழுது எடுத்து வருகிறது. நிதிநிலை அறிக்கையில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கான செலவு ஏற்படும். அதில் ஒரு முக்கியமான செலவு விவசாயிகளுக்கான சோலார் பம்புகள். அதிக அளவு சோலார் பம்புகளை விவசாயிகளுக்கு கொண்டு சேர்ப்பதன் மூலம் சூரிய சக்தியால் இயங்கும் பம்புகள் அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும். பகல் நேரத்தில் விவசாயம் செய்து இரவில் குடும்பத்தினரோடு நேரத்தை செலவிடலாம். அவர்களின் செலவும் குறையும். அதனால்தான் அதிக அளவு சோலார் பம்புகளை விவசாயிகளுக்கு கிடைக்க செய்ய ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. நண்பர்களே, கடந்த நிதிநிலை அறிக்கையில் உர மானியம் 80,000 கோடிக்கு குறைவாக, அதாவது 79,000 கோடியாக இருந்தது. ஆனால் கொரோனா காரணமாக சர்வதேச விலையில் பெரும் ஏற்றம் ஏற்பட்டதால் 80,000 கோடி மானியத்துடன் கூடுதலாக 60,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதாவது சுமார் 140,000 கோடி ரூபாய் உர மானியமாக வழங்கப்படும். முன்பு எப்பொழுதும் இது செய்யப்பட்டதில்லை என்பதுதான் உண்மை. உரத்தின் விலை உயர்ந்தாலும் அதனால் விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அரசாங்கம் அந்த சுமையையும் ஏற்றுக்கொண்டது. விவசாயிகளின் செலவு அதிகரிக்காமல் இருக்கவும், அவர்களின் சுமை அதிகரிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அரசு இதனை செய்தது. இந்த முறை இந்த மானியம் நேரடியாக 79,000 கோடியிலிருந்து 105,000 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. நமது விவசாயிகள் உரத்திற்காக இனி கவலைப்பட வேண்டிய நிலை இருக்காது. வரும் நாட்களில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வர நாம் இருக்கின்றோம். அதுதான் நானோ ஃபர்டிலைசர். அது விவசாயிகளுக்கு மிகுந்த பலனை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய முயற்சியாகும். நமது விஞ்ஞானிகள் இதற்கான ஆராய்ச்சியை மேற்கொண்டார்கள். இது நிதிநிலை அறிக்கையில் நேரடியாக குறிப்பிடப்படவில்லை என்றாலும் அந்த திசையில் பணிகள் மேற்கொள்ளப்படும். இதே போல எம்எஸ்பி மற்றும் பல வகையான விஷயங்கள் பரப்பப்பட்டன. ஆனால் நமது அரசாங்கம் கடந்த ஆண்டுகளில் எம்எஸ்பியில் ஒரு சாதனையை கொள்முதல் செய்துள்ளது. நெல் பற்றி மட்டுமே பேசினால் அது சிறு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. சிறு விவசாயிகளின் விளைச்சல் சேமிப்புக்கானதாக இல்லாமல் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையானதாகவே இருக்கிறது. நெல் பற்றி மட்டுமே பேசினால் இந்த பருவத்தில் விவசாயிகளுக்கு எம்எஸ்பி வாயிலாக 1.5 லட்சம் கோடி ரூபாய் மேல் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டபடி 2,37,000 கோடி ரூபாய் அளவிற்கான எம்எஸ்பி விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக பரிவர்த்தனை செய்யப்படும். இந்த ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் பிரதமர் கிசான் சம்மன் நிதியின் கீழ் 68,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த தொகை நேரடி பண பரிவர்த்தனையாக விவசாயிகளை சென்றடைய இருக்கிறது. இந்த தொகையும் கடந்த ஆண்டை விட அதிகம். இதன் மூலம் நாட்டின் 11 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் பயனடைவார்கள் என்பது உண்மை. சிறு விவசாயிகளுக்கு இந்த தொகை மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அதனால் விவசாயத்தை மேற்கொள்வதற்கான மன உறுதியும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நமது கிராமப்புறங்களும் நமது விவசாயிகளும் சிறந்த சாலைகளால் சிறப்பான பலனை பெறுவார்கள். பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு கடந்த ஆண்டை விட 36% அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல ரயில்வே துறையும் சிறு விவசாயிகளுக்கு உதவ சிறப்பு ஏற்பாடுகளையும் செய்து